Hi friends, இப்போ நான் பார்க்க போறோம்னா தமிழக அரசுல இருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆகட்டும் பொதுமக்களுக்கு ஆகட்டும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம திமுக பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு அப்புறமா ஆட்சி பிடிச்சிருக்காங்க. முதல்வரா வந்து ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்காரு. இந்நிலையில பாத்தீங்கன்னா புதிய சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வந்து நாளை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வந்து உரையாற்ற இருக்காரு. புதுசாக அமைக்கப்பட்டிருக்க 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்துல நாளை வந்து ஆளுநர் உரையாற்ற இருக்காரு. இதற்காக இப்ப ரீசெண்டா வந்து கவர்னரை மீட் பண்ணிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அழைப்பு எடுத்திருக்காரு. முக்கியமா வந்து நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்கும் அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நெகட்டிவ் என முடிவுகள் வந்த அப்புறம் தான் அனுமதிக்கப்படுவார்கள்ன்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருக்காங்க. இதற்காக பணிகள் வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கு. இதன்படி நாளை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து உரையாற்ற இருக்காரு. இப்போ தமிழ்நாடு கவர்னர் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் புதிய அரசு பொறுப்பேற்று நடைபெறும் முதல் கூட்டம் என்பதனால திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்க ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் வந்து இடம்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்க ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் மட்டும் தமிழக ஆளுநர் அறிவிப்பாருன்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கா. அதாவது ரேஷன் அட்டையில் வந்து குடும்ப தலைவி வந்து பெண்களாக இருந்தால் மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்கும்ட்டு நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ரேஷன் அட்டையில் பெண்கள் இருந்தாலே 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த பெண்களும் திருமணம் மாணவராக இருக்கணும், அப்புறம் விதவியாக இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்கும். இவங்களாம் ரேஷன் அட்டையில் வந்து உறுப்பினராக இருந்தாலே மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும். பெண்கள் குடும்ப தலைவியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் பெண்களை குடும்ப தலைவியாக நியமிக்கணும்னா ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் மாற்றிக்கலாம். இதுக்காக TNPDS வெப்சைட்டில் போய் பேர் மாற்றிக்கலாம். இது விஷயமா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஐகானில் கொடுத்துக்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த அறிவிப்பு வந்து என்னவா இருக்க போகுதுன்னா அரசு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து பண்ண போகிறாங்க. அதாவது குமுலேட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் வந்து கேன்சல் பண்ண போறாங்க. அரசு ஊழியர்கள் வந்து இதுக்காக ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவங்களுக்கு மிஞ்சியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றமும் அவமானங்களும் வழக்குகள் மட்டும்தான் மிஞ்சியது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரசு ஊழியர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்படும், அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்துக்காக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைத்தாங்க. அதுக்கான அறிக்கையும் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் என்ன மாதிரி சாதக பாதகங்கள்லாம் இருக்குன்ட்டு ஏற்கனவே ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணுறதுனால என்ன மாதிரி சாதக பாதகங்கள் வரும்ன்ட்டு அதுக்காகவும் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு அறிக்கையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமர்ப்பித்திருக்காங்க. அவர் சைன் பண்ணது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இப்போ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணதுக்கான அறிவிப்பு வந்து நாளை TN அசம்பிளியில் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது விஷயமா ஏற்கனவே அறிக்கை ரெடி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் சைன் பண்ணது தான் பெண்டிங் இருக்கு. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கோல்டு லோன் வைவேறு, அதாவது நகைக்கடன் தள்ளுபடி. திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது கூட்டுறவு பேங்க்ல பெற்ற 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்காக கூட்டுறவு சங்கங்கள் வந்து யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கான டேட்டா எல்லாம் தமிழக அரசு சமர்ப்பித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நாளை வந்து வெளியிட அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மேகதாட்டு அணை விவகார விஷயமா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து ஒரு சில முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் விஷயமா சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நீட் எக்ஸாம் கேன்சல் செய்யப்படும், அதற்கான தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான சட்டம் ஏற்ற அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பாராட்டு தெரிவிப்பாங்க. தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை விஷயமும் தமிழக கவர்னர் தெரிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கா. நாளை நடைபெற இருக்க சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக கவர்னர் உரையில வந்து இதெல்லாம் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கு தான் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணைத் தலைவராக பன்னீர்செல்வமும் தேர்வாகி முதல் முறையா எதிர்கட்சி வரிசையில வந்து அமர இருக்காங்க. இந்த சூழல வந்து முந்தைய அதிமுக அரசின் மீதான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. ஸோ வரப்போற நாட்கள் TN அசம்பிளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காரசாரமா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதில் நான் கொடுத்ததெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.